அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் எம் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன். எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன். கள்ளிப்பாடி சேதுபதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை நம்மளால தினந்தோறும் பார்க்க முடிகின்றது. ஊடகத்தை திறந்து பார்த்தாலே இந்த கூட்டணி இங்க போகுது, இந்த கூட்டணி இவங்க பிரிஞ்சுட்டாங்க, இந்த கூட்டணி இணைய போதான்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பான சூழலை நம்மளால பார்க்க முடிகின்றது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னாக்க, தேர்தல் நெருங்கிடுச்சு. இன்னும் குறைந்த மாதங்களை வரவிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல், அதற்கு பின்பு 2 வருடம் கழித்து வரவிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல், இந்த 2 தேர்தலை மையப்படுத்தினா இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாமே அவங்களுடைய செயல்பாடுகளை மிகப்பெரிய அளவுல முடிக்க விட்டுருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பிட்டு நாம திருப்பிக்கு ஆட்சிக்கு வருவோமா இல்லையான்னு சொல்லிட்டு திமுக பெருமளவு என்ன பண்ணுதுனாக்க, நாடாளுமன்ற தேர்தலில் நாம அதிக இடத்தை கைப்பற்றி மக்கள் மத்தியில் திருப்பி ஒரு நம்பிக்கை உருவாக்கணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுல அவங்க கட்சியினுடைய பணியை முடிக்க விட்டுருக்காங்க. அதிமுக என்ன பண்ணுது அப்படின்னாக்க, பாஜக இருந்து கூட்டணி நாங்க விலக்கிட்டோம்னு சொல்லிட்டு இப்ப அவங்க யாருடன் கூட்டணி அமைக்க போறாங்க என்பது இதுவரைக்குமே தற்போது தெரியல. எந்த மாதிரியான கூட்டணி உருவாக்க போறாங்கன்றதும் தெரியல. ஆனா நாடாளுமன்ற தேர்தலில் அதிகபட்சமான இடத்தை கைப்பற்றி மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை உண்டாக்கி நாங்க திருப்பி வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க ஆட்சியை கைப்பற்றோம்னு சொல்றாங்க. இந்த 2 பேருமே தவிர்த்து திமுக அதிமுகவை தவிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சி என்ன சொல்லுது அப்படின்னாக்க, திமுக மேலையும் நம்பிக்கை போட்டுது, அதிமுக மேலையும் நம்பிக்கை போயிடுச்சு, நாங்க ஒரு மாற்று அணியா ஒரு மிகப்பெரிய கூட்டணி உருவாக்கி ஒற்றை கருத்துடைய ஒரு தலைமை கூட்டணி உருவாக்கி நாங்க 2026ல வெல்லுவோம் சொல்றாங்க. பொதுவா வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க பாட்டாளி மக்கள் கட்சி மீது தொடர்ந்து ஒரு விமர்சனத்தை இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வச்சிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னாக்க, மாறி மாறி கூட்டணிக்கு போவாங்க, இவங்க வந்து சீட்டு தேய்க்கணும், இவங்க வந்து அதிக இடத்தை கைப்பற்றணும், எந்த கூட்டணிக்கு வேணாலும் போவாங்கன்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் பேசிட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும், பாட்டாளி மக்கள் கட்சி எல்லா கூட்டணிக்கும் போச்சுன்னு சொல்றாங்களே தவிர்த்து எல்லா கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சி கூட ஏன் கூட்டணிக்கு வந்தாங்கன்றத இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களா இருக்கட்டும் அரசியல் கட்சியா இருக்கட்டும் யாருமே சொல்றது கிடையாது. ஒரு விஷயத்த எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறோமோ அது நெகட்டிவ் தாட்டா இருந்தாலும் சரி பாசிட்டிவ் தாட்டா இருந்தாலும் சரி அது இங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில பதியக்கூடிய ஒரு சூழல் உருவாக்குது. அந்த வகையில தான் இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் இந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை பாமக மீது வந்து பார்த்தோம்னாக்க திணிச்சிட்டு இருக்கிறாங்க. நல்லா பார்க்கணும், பாட்டாளி மக்கள் கட்சி 1988 கட்சி தொடங்குறாங்க. தொடங்கினதுமே 1989 சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி புறக்கணிக்கிறாங்க. அன்றைய தருணத்துல மிகப்பெரிய அளவுல அதிமுகவினுடைய அலை தமிழ்நாட்டுல வீசுது. அதை வேடிக்கை பார்க்கும் பட்சத்துல 1989 என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, சட்டமன்ற தேர்தல பாமக வந்து ஒரு பொறுத்திருந்து பாக்குறாங்க. சரி நாம இப்பதான் வந்து புதுசா கிளம்பறங்க இருக்கோம், எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வேடிக்கை பொருளாக அந்த தேர்தலை பாக்குறாங்க. அதுல இருந்து சில மாதங்களை பார்த்தோம் அப்படின்னாக்க நாடாளுமன்ற தேர்தல் வருது. இதுதான் மிக முக்கியமான விஷயம். பாட்டாளி மக்கள் கட்சி முதல் முதல்ல தனித்து போட்டி இருக்குது. 1989 நாடாளுமன்ற தேர்தல்ல பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டிட்டு அவங்க எந்த இடத்து வெல்லல, ஆனால் 6% வாக்கை தமிழ்நாட்டுல வென்று காட்டினாங்க. அவர்களுடைய பலத்தை முதல் தேர்தலே நிரூபிச்சாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய வாக்கு சதவீதம் என்பது 6% பெற்று நாங்க இருக்கோம், நாங்க புதுசா வரோம், தனிச்சு நிக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை மக்கள் மத்தியில ஒரு பெருமளவு நம்பிக்கையை காட்டுறாங்க. அதற்கு பின்பா பார்த்தோம் அப்படின்னாக்க 1991 சட்டமன்ற தேர்தல் வருது. கடைசி 1989 நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறாங்க. எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து கைப்பற்றவில்லை என்றாலும் வாக்குகளை சீட்டுகளை, ஆனால் 6% வாக்கு சதவீதத்தை கையில வந்து இருப்பா வச்சிருக்கிறாங்க. 1991 சட்டமன்ற தேர்தல் வருது. இந்த சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு புதிய யுக்தியை கையில எடுத்திருக்கிறாங்க. முதல்ல பாருங்க, திமுக கூட கூட்டணி கிடையாது, அதிமுக கூட கூட்டணி கிடையாது, பாமக முஸ்லிம் லீக் கட்சி தமிழ தேசிய அமைப்புகள் தமிழ் தேசிய இயக்கம் தமிழருடைய பொது உரிமை பாதுகாப்பு இயக்கம் சொல்லிட்டு பல்வேறு இயக்கங்களை பாட்டாளி மக்கள் கட்சி என்ன பண்றாங்க அப்படின்னாக்க ஒன்றிணைத்து 1991 சட்டமன்ற தேர்தலில் இங்க தமிழ்நாட்டுல களமிறங்குறாங்க. அந்த தருணத்துலதான் அந்த சட்டமன்ற தேர்தலின் போதுதான் ராஜீவ்காந்தி அவர்களுடைய அந்த பிரச்சாரத்தின் போதுதான் ராஜீவ்காந்தி அவர்களுடைய படுகொலை நடக்குது. அந்த படுகொலையினுடைய அனுதாப வாக்கு அதிமுகவுக்கு மிகப்பெரிய அலையா வீசுது. திமுக எந்த கட்சியா இருக்கட்டும் மிகப்பெரிய அளவில் வாஷ் அவுட் ஆகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஆனால் அந்த தருணத்துல முதல் வெற்றியை நிலைநாட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சி. பாமகவினுடைய சட்டமன்ற வேட்பாளராக பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் களமிறங்கினாரு. களமிறங்கினதோடு மட்டும் கிடையாது, மிகப்பெரிய அளவுல வாக்கு வித்தியாசத்துல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினரான வேட்பாளரான திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் பார்த்தோம்னாக்க வெற்றி பெறாரு. அந்த தருணத்துல என்னடா அது, இவங்க ஒரு புதிய கூட்டணி உருவாக்குறாங்க, ராஜீவ்காந்தி படுகொலையினுடைய அலை என்பது மிகப்பெரிய அளவுல தமிழ்நாட்டுல வீசிக்கிட்டு இருக்குது, ஆனா ஒரு சட்டமன்ற உறுப்பினரை உருவாக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லா கட்சியுமே ஆச்சரியப்படுறாங்க. மேலும் யானை மீது சட்டமன்றத்திற்கு சென்றவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் பாமகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது, அதற்கு பின்பு பார்த்தோம் அப்படின்னாக்க
1996 சட்டமன்ற தேர்தல், 91 முடியுது, 96 சட்டமன்ற தேர்தல் என்ன பண்றாங்கன்னாக்க திமுக கூட ஒரு உடன்படிக்கை ஏற்படுது. திமுக கூட வந்து உடன்படிக்கை என்ன அப்படின்னாக்க, பாமக திமுக இன்னும் ஏனைய 7 கட்சிகளை உள்ளடக்கி தேர்தலுக்கு முன்பு ஒரு கூட்டணியை உருவாக்குறாங்க. ஆனால் அந்த கூட்டணி பெருமளவு நிலைக்கல. என்னவாகுது அப்படின்னாக்க, கூட்டணியினுடைய பங்கீடு பிரச்சனை நடக்குது. 7 கட்சிகள் இந்த கூட்டணிக்குள்ள இணையறாங்க, கூட்டணியினுடைய பங்கீடு பிரச்சனை நடக்குது. அதனால பாமக என்ன பண்ணுதுனாக்க, திமுகவுடைய அந்த கூட்டணியிலிருந்து விலகி திவாரி காங்கிரஸ் உடன் என்ன பண்றாங்கனாக்க இணையறாங்க. இந்த இடத்துல 4 இடங்கள்ல பாமக வெற்றி பெறுது. சட்டமன்ற தேர்தல 1996 4 இடங்கள், 91 ஒரு இடம் பண்ருட்டி தொகுதி, 96 4 இடத்தை பாட்டாளி மக்கள் கட்சி கைப்பற்றி மிகப்பெரிய அளவுல வாக்கு சதவீதத்தினுடைய இருப்ப மக்கள் மத்தியில காட்டுறாங்க. அதற்கு பின்பு பார்த்தோம் அப்படின்னாக்க, 1998 நாடாளுமன்ற தேர்தல், அதிமுக முதன் முதல்ல என்ன பண்றாங்க, பாமக கூட கூட்டணி வைக்கிறாங்க. அப்படிதான் சொல்லி அவனு பாமக அதிமுக கூட கூட்டணி வச்சாங்கன்னு கிடையாது, அதிமுக பாமக கூட கூட்டணி வைக்கிறாங்க. அவங்க 96 சட்டமன்ற தேர்தல்ல ஒரு புதிய, அதாவது திவாரி காங்கிரஸ் உடன் இணைந்து 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறாங்க. அதற்கு முன்பே வாக்கு சதவீதத்தை காட்டியிருக்கிறாங்க. வட மாவட்டங்கள் அவங்களுக்கு தனிப்பெரும்பான்மை இருக்குன்னு சொல்லிட்டு அதிமுக என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, பாமக எல்லாம் இணைக்கிறாங்க. அந்த கூட்டணி முதன் முதல்ல 2021 போலவே அமைஞ்சது. என்னன்னாக்க, அதிமுக பாமக பாஜக மதிமுக தமிழக ராஜீவ் காங்கிரஸ் கூட்டணி உருவாக்குகின்றது அந்த தருணத்துல. அதுல 15 தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுது. 15 தொகுதியில போட்டியிட்டு நாடாளுமன்ற தேர்தல்ல, சட்டமன்றம் கிடையாது, நாடாளுமன்ற தேர்தல்ல 15 தொகுதி பாமகவுக்கு இத்தனை கட்சி இடம்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணியில கொடுக்கறாங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பலம் 1998 அதிமுக பாஜக மதிமுக தமிழக ராஜீவ் காங்கிரஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குது. அந்த 15 தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி அப்போதே 4 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெல்லுது. மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த தேர்தல தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முதல் மத்திய இணையமைச்சர் பதவி கொடுக்கப்படுகின்றது. அந்த மத்தியினுடைய இணையமைச்சர் பதவியை தான் தலித் எழில்மலை அவர்களுக்கு என்ன பண்றாங்கனாக்க, பாட்டாளி மக்கள் கட்சி கொடுக்குது. ஒரு தாழ்த்தப்பட்ட பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த தலித் எழில்மலை அவர்களுக்கு தங்களினுடைய கூட்டணியின் அடிப்படையில தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மத்தியினுடைய இணையமைச்சர் பதவியை தலித் எழில்மலை அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்து அவரை மத்தியினுடைய இணையமைச்சரை அமர வைத்து அழகு பார்த்தது. அதற்கு பின்பு பார்த்தோம் அப்படின்னாக்க, 1999 அதிமுக பாமக பாஜக மதிமுக கூட்டணி இருக்கு இல்லையா, அந்த கூட்டணியில ஏற்பட்ட அதிருப்தியில அவங்க விலகிறாங்க. 98 ஆட்சி கலையுது. 99 மீண்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க, தேர்தல் நடக்குது. அந்த தேர்தல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து அதிமுக விலகிறாங்க. பாஜக அதிமுக பாமக மதிமுகனுடைய கூட்டணியில இருந்து அதிமுக விலகி திமுக வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த நாடாளுமன்ற தேர்தல பாட்டாளி மக்கள் கட்சி கூட முதன்முறையா வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க அவங்க வந்து இணைகிறாங்க. இந்த தேர்தல்ல பாட்டாளி மக்கள் கட்சி நாடாளுமன்ற தேர்தல்ல 8 இடத்துல வந்து அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. 8 இடத்துல 5 இடத்துல வெல்லுது. 15 இடத்துல 15 சீட்டு கொடுத்து அது 4 இடத்துல வெல்லுது. 1998 அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க இடைத்தேர்தல் வருது. அதிமுக விலகியதால ஆட்சி கவிழ்ப்பு ஏற்படுது. மீண்டும் வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, ஆட்சியில அமர்றாங்க. அதுல பாட்டாளி மக்கள் கட்சி 8 இடம் ஒதுக்கப்பட்டு 8 இடத்துல 5 இடம் சாலிடா அடிக்கிறாங்க. சாலிடா அடிச்ச போதுதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 2 இணையமைச்சர் பதவி கொடுக்கறாங்க. அந்த 2 இணையமைச்சர் பதவி, அதாவது மத்தியினுடைய அமைச்சர் பதவி கொடுக்கறாங்க. அந்த அமைச்சர் பதவிகள்ல ஒண்ணு பொன்னுசாமி அவர்கள், அவரும் ஒரு தாழ்த்தப்பட்ட பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர், அவருக்கு கொடுக்கறாங்க. இன்னொன்னு ஒரு மாட்டு சமுதாயத்தை சார்ந்தவருக்கு கொடுக்கறாங்க. முதல்ல கிடைக்கக்கூடிய அமைச்சர் பதவியும் பட்டியல் சமுதாயத்துக்கு கொடுக்கறாங்க. இரண்டாவதா கிடைக்கக்கூடிய அமைச்சர் பதவியும் பட்டியல் சமுதாயத்துக்கு கொடுக்கறாங்க. மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க, 2001 சட்டமன்ற தேர்தல், இந்த சட்டமன்ற தேர்தல்ல தான் திமுகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகி அதிமுக என்ன பண்ணுது அப்படின்னாக்க, சட்டமன்ற தேர்தல், அது நாடாளுமன்ற தேர்தலை இணைஞ்சிருந்தாங்க, மாநிலத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க அவங்க விலகி திருப்பி அதிமுகவோட கூட்டணி வைக்கிறாங்க. அதிமுக கூட கூட்டணி வைக்கக்குள்ளதான் 2001 தேர்தல் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையா மாறுது. என்னன்னாக்க, 27 தொகுதி பாமக ஒதுக்கப்படுது. 2001 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில மாநிலத்துல இணைகிறாங்க. அப்போது 27 தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட 27 தொகுதிகளில் 20 தொகுதிகளில் பாமக வென்றது. 20 தொகுதிகளை வெல்லுது. அப்படியே அம்மையா ஜெயலலிதா அவர்களே ஆச்சரியமுற்று போனார்கள். அதனாலதான் நீங்க வரணும்னு சொல்லிட்டு ஐயா ராமதாஸ் அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை அலுவலகமான வன்னிய தேனாமட்டில போய் அவங்க அழைச்சாங்க. திரு ராமதாஸ் அவர்களும் வந்து அதிமுகவுடைய கூட்டணியில இணைகிறாரு. 27 சட்டமன்ற உறுப்பினர்களை 2001 அனுப்பியதுதான் பாட்டாளி மக்கள் கட்சின்ற ஒரு மிகப்பெரிய இயக்கம். அதற்கு பின்பா பார்த்தோம் அப்படின்னாக்க, 2004 மக்களவை தேர்தல் நடக்குது. இது மத்தியினுடைய தேர்தல் இல்லையா. அதுல பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறிய திமுக பாமக காங்கிரஸ்
எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னாக்க நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறாங்க. இந்த தேர்தலில் 5 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பாட்டாளி மக்கள் கட்சி வெல்லுது. திமுகவுடனான ஒரு கூட்டணி அமைது. அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் இதற்கு முன்பு அதிமுகவோடது சட்டமன்ற தேர்தலில் 20-ல் 27 தொகுதி கொடுத்து 20-ல் வெல்றாங்க. 2004 நடக்கக்கூடிய மக்களவை தேர்தலில் திமுக கூட வந்து பாமக இணையுது. இதுலதான் ஒரு முக்கியமான விஷயம், இந்த 2004 அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய திருப்பு முனையா பார்க்கப்பட்டது. என்னன்னா இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி 5 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெல்லுது. அதுல 2 பேருக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க மத்தியினுடைய பதவி கொடுக்குறாங்க. அதுல 1 யாருக்கு அப்படின்னாக்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு மத்தியினுடைய சுகாதாரத்துறை அமைச்சரா இந்த கூட்டணியின் ஒப்பந்தத்துல கொடுக்கப்படுது. 2வது பார்த்தோம் அப்படின்னாக்க வேல் அவர்களுக்கு ரயில்வே துறை வந்து கொடுக்கப்படுகின்றது. இதுலதான் மிகப்பெரிய சாதனையை பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்குது. மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க 2006 சட்டமன்ற தேர்தல் திமுகவுடைய கூட்டணியிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சி என்ன பண்றாங்க அப்படின்னாக்க 34 இடங்கள்ல போட்டிடுறாங்க. 34 இடங்கள்ல தொடர்ந்து அந்த கூட்டணி தொடர்ந்து அதிமுகவில இருந்து விலகுறாங்க. 2006 சட்டமன்ற 2004 நாடாளுமன்ற தேர்தலையும் திமுக கூட இணையறாங்க. 2006 சட்டமன்ற தேர்தலையும் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க திமுகவுடைய கூட்டணியில பாமக இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 34 இடங்கள் ஒதுக்கப்படுகின்றது. 34 இடங்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சி கைப்பற்றியது. 18 சட்டமன்ற தொகுதிகளை பாட்டாளி மக்கள் கட்சி சாலிடா கைப்பற்றாங்க. மேலும் 2009 நாடாளுமன்ற தேர்தல் வருது. இந்த 2009 நாடாளுமன்ற தேர்தல் என்ன பண்றாங்க பாமகனா திமுகவுடைய கூட்டணியில இருந்து விலகி அதிமுக கூட்டணியில இணைகிறாங்க. ஆனால் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்தோம்னா பெரிய அளவுல வெற்றி கிடைக்கல. ஏன்னா ஒரு தொகுதி கூட அந்த இடத்துல 2009 நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி வெல்லல. 2004 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட நிக்கிறாங்க. 5 சட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெறுறாங்க. அதுல 2 பேருக்கு மத்தியுடைய அமைச்சர் பதவி கிடைக்குது. 1 இணையமைச்சர் பதவி வேல் அவர்களுக்கு, 1 அமைச்சர் பதவி திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு கொடுக்கப்படுது. அடுத்து 2011 சட்டமன்ற தேர்தலையும் அதிமுக கூட்டணியிலேயே தொடர்றாங்க. இந்த கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதிமுக வந்து 30 தொகுதி ஒதுக்குது. 30 தொகுதிகளில் பாமக 3 இடம் மட்டும்தான் வெல்லுது. 30 தொகுதி வந்து ஒதுக்குறாங்க அதிமுகவினுடைய கூட்டணியில, அதுல 3 இடங்களை வெல்லுது. அதற்கு பின்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும் 2014 நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி என்ன பண்றாங்க அப்படின்னாக்க அதிமுகவினுடைய கூட்டணியிலேயே தொடர்ந்து அவங்க தங்களுடைய நிலைப்பாடை மாற்றிக்கொள்ளாம அந்த கூட்டணியிலே இருக்கிறாங்க. அப்ப வந்து அதிமுக பாஜக இணைது. அதிமுக பாஜக பாமக இணைது. இதுல 8 இடங்கள் வந்து பாமக போட்டிடுது. இந்த 8 இடங்கள்ல தருமபுரியில மட்டும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெல்றாரு. அதற்கு பின்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும் 2016 என்ன நினைச்சிட்டாங்கன்னா இத்தனை வருஷமா நாம 1998 89 தனித்து போட்டிடுறாங்க, 91 போட்டியிடக்குள்ள நாம திமுக கூட கூட்டணி வைக்கிறோம், அதிமுக கூட கூட்டணி வைக்கிறோம் சொல்லிட்டு பல்வேறு மாற்று கருத்துக்கள் பல்வேறு ஏமாற்றங்கள் எல்லாமே வந்துகிட்டு இருக்குத, நாம வந்து தனிச்சு போட்டிடுவோம் சொல்லிட்டு திமுக அதிமுக அல்லாத மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தை முன்வச்சு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் களமிறங்கிறாரு. அந்த ஒரு தேர்தல் அப்படிங்கிறதா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வரலாற்றிலே மறக்க முடியாத ஒரு தேர்தல். ஏன்னா அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னாக்க பாமகவுக்கு ஆதரவு தராங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி பெருமளவு எந்த இடத்துலையும் வெல்லல. இருப்பினுமே கூட 5.23% பெற்று 3வது இட பெரிய கட்சியா தமிழ்நாட்டில் உருவெடுக்குது பாட்டாளி மக்கள் கட்சி. 3வது கட்சி அதிமுக, திமுகவுக்கு அடுத்து பாமக 3வது கட்சியா அந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டிட்ட போது தங்களுடைய ஐடென்டிட்டியை பதிவு பண்றாங்க. மேலும் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னாக்க அதிமுக கூட கூட்டணி வைக்கிறாங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட கூட்டணி வைக்கிறாங்க. அதற்கு பின்பாக 2021 சட்டமன்ற தேர்தலில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தல். இதுல அதிமுக பாஜக பாமக இன்னும் சில அரசியல் கட்சிகள் எல்லாமே ஒன்றிணைந்து போட்டிட்டாங்க. இதுல பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக 20க்கும் மேற்பட்ட இடத்துல நின்று 5 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றாங்க. தற்போது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க அதிமுகவுடைய கூட்டணியில இருந்து பாமக விலகி இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு ஏன் சொல்றோம்னா எல்லாரும் என்ன பண்றாங்க திமுக கூட கூட்டணி வைக்கிறாங்க, அதிமுக கூட கூட்டணி வைக்கிறாங்க, மாறி மாறி கூட்டணி வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. தெளிவா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், பாட்டாளி மக்கள் கட்சி 2000ல இருந்து சரி 2001 இருக்கட்டும், 2016 தனித்து போட்டியிடும் போதா இருக்கட்டும், கட்சியினுடைய தொடக்க காலத்துல போட்டியிடும் போதா இருக்கட்டும், தனித்து போட்டியிட்ட போது அவர்களுடைய வாக்கு சதவீதம் எந்த அளவுக்குமே குறையல. இவர்களுடைய வாக்கு சதவீதத்தை இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் என்ன பண்றாங்கன்னாக்க பயன்படுத்திக்கிறாங்க. அவங்கள்ட்ட 5%, 6% வாக்கு அசால்ட்டா இருக்குது. அவங்க 1989 போட்டிடுறாங்க நாடாளுமன்ற தேர்தலில், அந்த தேர்தலிலேயே அவர்களுடைய வாக்கை அவங்க வந்து பெரிய அளவுல ஒரு ஸ்டாண்ட்பையா வச்சிருக்கிறாங்க. அப்ப இவங்களுடைய வாக்கு தான் நமக்கு தேவைன்னு சொல்லிட்டு கலைஞர் அவர்களா இருக்கட்டும், அமையர் ஜெயலலிதா அவர்களா இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருமே
மாறி மாறி போயிட்டு திரு ராமதாஸ் அவர்களுடைய இல்லத்திலே சந்திச்சு, அலுவலகத்துல சந்திச்சு, தோட்டத்துல சந்திச்சுன்னு சொல்லிட்டு கூட்டணி அமைக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி கடந்து வந்த கூட்டணி பாதை இதுதான். பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியின் உடன்படிக்கையில போது ஏற்பட்ட அந்த ஒரு பரஸ்பர நல்லுணர்வு தான் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்த எழில்மலை அவர்களுக்கு முதல் மத்தியினுடைய அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது. இரண்டாவது நாடாளுமன்ற தேர்தலில் வெல்லும் போது அதே தலித் சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய பொன்னுசாமி அப்படிங்கிறவருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி மத்தியினுடைய இணையமைச்சர் பதவி என்கிற ஒரு அந்தஸ்தையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்குது. இதை பத்தி யாருமே பேசுறதில்ல. கூட்டணி வச்சுட்டாரு, கூட்டணி வச்சுட்டாரு, அன்புமணி கூட்டணி வச்சுட்டாரு, ஐயா ராமதாஸ் கூட்டணி வச்சுட்டாரு சொல்லிட்டு இதே வார்த்தையை தான் இங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில இந்த ஊடகங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க பெரிய அளவு ஒரு புரோபகண்டா பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெரிய அளவு புரோபகண்டா பண்றாங்க. ஏ நீங்க சொல்லுங்க, பாமக வந்து யாரு கூட கூட்டணி வைக்கல? பாமக கூட தான் எல்லாரும் கூட்டணி வச்சாங்கன்னு சொல்லுங்க. 6% வாக்கு வச்சிருக்கிறாங்க. தனித்திறன் 5.23% வாக்கு பெற்ற மூன்றாவது பெருக்கட்சி வராங்க, அவங்கள்ட்ட எல்லாருமே வந்து கூட்டணி வைக்கிறாங்கன்னு சொல்லுங்கன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. சரி, இதெல்லாமே நடந்து முடிந்த ஒரு விஷயம். இதை நினைவுபடுத்த வேண்டிய காரணம் என்ன அப்படின்னாக்க, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கக்கூடிய அந்த ஓட் பேங்க் 1988 கட்சி ஆரம்பிச்சு 89 நாடாளுமன்ற தேர்தலை போட்டிட்டு தடைத்து அதற்கு பின்பாக பல்வேறு முறை அரசியல் அதிகாரத்தை தமிழ்நாட்டிலும் சரி மதியிலும் நிலைநிறுத்தக்கூடிய இயக்கமா பாமக இருந்திருக்குது அப்படிங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அரசியல் கட்சிகள் எல்லாமே பாமகவை தேடி போய் கூட்டணி வச்சிருக்கிறாங்க அப்படின்றத இந்த வாக்கு சதவீதம் எல்லாருக்குமே உணர்த்திருக்கும். சரி, இப்ப என்ன பண்ண போறாங்க? பாமக யார் கூட கூட்டணி வைக்க போறாங்க, யார் யார் யாரோட கூட்டணி வைக்க போறாங்கன்றத ஒரு பெரும் கேள்வியா இருக்குது. ஆனா பாமக திட்டவட்டமா தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிடுச்சு, என்னன்னா நாங்கள் நிச்சயமாக எங்க தலைமையிலான ஒரு கூட்டணியை ஏற்படுத்துவோங்கிறாரு. ஆனா இங்கதான் இடிக்குது, எங்க தலைமையில கூட்டணின்னு சொல்றாரு, யாரு வருவா, யார் இவங்க கூட கூட்டணி வருவான்னு சொல்லிட்டு தான் இங்க பெரிய அளவு பேச்சா மாறிட்டு இருக்குது. அதுல முக்கியமா பல்வேறு ஊடகங்கள்ல பார்க்க முடிஞ்சது, அவரு வந்து திமுக கூட கூட்டணி போடணும்னு விருப்பப்படுறாரு, ஐயா வந்து அதிமுக கூட வந்து கூட்டணி போடணும்னு விருப்பப்படுறாருன்னு சொல்லிட்டு பல்வேறு ஊடகங்கள்ல பல்வேறு கருத்துக்களை எழுதுறாங்க. ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு யூகத்தின் அடிப்படையில மக்கள் மத்தியில கேட்ட கேள்விகளின் அடிப்படையில அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பதில் என்ன அப்படின்னாக்க, பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவுடைய கூட்டணிக்குள்ள போகக்கூடாது, பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவுடைய கூட்டணிக்குள்ள போக முடியாது. இது வன்னிய சமுதாய மக்கள் மட்டும் சொன்னது கிடையாது, பொதுவா ஒரு போலிங் எடுக்கக்குள்ள எல்லாருமே சொல்ல வேண்டிய விருப்பம் என்னன்னா அவங்க கூட போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதற்கான காரணம் என்னன்னா திமுகவினுடைய அதிருப்தி. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி மீது ஒரு நம்பிக்கை இருக்கின்றது, அந்த நம்பிக்கை தான் திமுக கூட போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா அடுத்து என்ன சொல்றாங்க, அதிமுக கூட கூட்டணி வைக்கலாம். ஏன்னா அதிமுக எந்த வித ஒரு இடத்துலயுமே வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை தேவையற்ற விமர்சனம் செய்தது கிடையாது. தலைமை நிஜமா குறுக்க 1-2 ஓடிக்கிட்டு இருக்கும், அது கிடையாது தலைமை. மேலும் வந்து அதிமுகவினுடைய ஆட்சி, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில பெருமளவு அதிருப்தி கிடையாது, வரவேற்பு தான் மக்கள் மத்தியில இருந்தது. அதனால பாமக வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஒரு இது வரைக்குமே ஒரு தடையா இருந்தது, என்ன ஏன் பாமக வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்க கூடாதா, ஏன் பிரிஞ்சாங்க போன்ற கேள்விகள் இருந்தது. அந்த கேள்விகளுக்கு எல்லாமே பதில் என்னன்னா, பாஜகவினுடைய அதிருப்தி தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வெறுப்புக்கு ஒரு ஆளாக்கப்பட்டது. பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிமுகவும் தனித்திறன் 2021 சட்டமன்ற தேர்தலில் சந்திச்சுதா மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கும். இன்னும் ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள் எல்லாமே நம்ம அதிகபட்சமா வென்றிருக்க முடியும், பெற்றிருக்க முடியும். பாஜகவினுடைய அதிருப்தி, அதுவும் தலைவருடைய அதிருப்தி மிகப்பெரிய அளவுல கொடியேற்றி பறந்துட்டு இருக்குது. இந்த அதிருப்தியை தான் என்ன பண்ணிடுச்சுன்னா அதிமுக தூக்கி எடுத்து போச்சு, இதன்மேட்டு தேவையில்ல, இதை வச்சு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது, இதால நம்ம மாலதான் போதுன்னு இதை தூக்கி போட்டாங்க. அப்படி இருக்கக்குள்ளே அதிமுகவினுடைய தலைமை என்ன விரும்புதுன்னா, திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை தான் எப்படியாவது கூட்டணிக்குள்ள இணைக்கணும்னு சொல்லிட்டு பெருமிட்டு இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வட்டாரம் என்ன சொல்லுது அப்படின்னாக்க, ஓகே டிஎம்கே வேணாம், அது வேணாம், ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. திரு அன்புமணி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க, நிச்சயம் நல்லது ஒரு கூட்டணியை உருவாக்கும், அது வெகு விரைவில் அறிவிக்கப்படும், அதிகபட்சம் இன்னும் 2 மாதங்கள்ல அது முழுமையான கூட்டணி, எவ்வாறான கூட்டணி, யாருடனான கூட்டணி, எதற்காக இந்த கூட்டணி என்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் நவம்பர் டிசம்பர்ல 1 மாதம் தான் இருக்கு இடையில வெளிவர இருக்கின்றது. ஆனா திட்டவட்டமா தற்போது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எங்கள் தலைமையில் உருவாகக்கூடிய கூட்டணியில் தான் நாங்கள் வந்து போட்டியிட போகிறோம், நாங்கள் ஒரு கூட்டணி உருவாக்க போறோம்னு சொல்றாங்க. அதன் அடிப்படையில அதிமுக வந்தாலும் வரவேற்கக்கூடியது தான், திமுக சொல்லவே தேவையில்ல, அது வந்து விலகாத ஒண்ணு, அது தேவையில்லாத ஒண்ணு, அப்படி வந்தால் ஏத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டும் வந்து பாமகக்குள்ள போறதா ஒரு முக்கிய வட்டாரங்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எத்தனை ஆண்டு காலம் தான் இவங்களுக்கு எல்லாம் வாக்கு போடுறது, நாங்க இவ்வளவு தடவை வந்து வாக்கு சதவீதத்தை காட்டியிருக்கிறோம், சட்டமன்ற உறுப்பினர் 27 இடத்துல 20 தொகுதிகளை வென்றிருக்கிறோம், எங்களுடைய வாக்கு சதவீதத்தை அடிப்படையா வச்சுதான் எல்லாம் வந்தாங்க, இப்ப என்னமோ பேசுறாங்கன்னு சொல்லிட்டு பாமகவினுடைய வட்டாரம் சில அதிருப்தியில தான் இருக்குது. அதனால யார் யாருடன் கூட்டணிக்கு போறாங்க எங்களுக்கு கவலை இல்லை, எங்க கூட யார் வந்தாலும் ஏத்துக்கிறோம் இருக்கிறாங்க. ஆனா அதிமுகவினுடைய வட்டாரம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்க, எப்படியாவது ஐயா ராமதாஸ் அவர்களை சந்தித்து பாமகவை அதிமுகவுடன் இணைப்பது போன்ற பேச்சுவார்த்தையை விரைவில் நடத்த இருப்பதாக ஒரு தகவல் என்பது வெளியாகி இருக்கின்றது. தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஆட்சி மற்றும் 2026 நிலவும், மேலும் 2026 எல்லோராலும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தேர்தலாக பார்க்கப்படுகின்றது.
அத்துணை அரசியல் கட்சிகளும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய சொல்லுக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. என்ன சொல்ல போறாரு? 2026 வெல்ல போறவங்கிறாரு, 2.0 வியூகம்ங்கிறாரு. இப்ப திரு ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து எல்லாரையுமே வந்து போய் பாருங்க, எல்லா கிராமத்துக்கும் செல்லுங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு கட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க, விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா அரசியல் கட்சியுமே திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீதான ஒரு பார்வை வைத்திருக்கின்றது. கூட்டணி விஷயத்தில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்றது என்னன்னா, எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு யார் கூட்டணிக்கு வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம், 2026 அரியணையில் நாங்கள் ஏறி அமர்வோம் சொல்லிட்டு திட்டவட்டமா இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா எல்லாமே எங்க மாற்றுதலுக்குரியதுதான், எல்லாமே எங்க மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாற்றம் ஒருத்தர் அன்புமணியா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லோருடைய எண்ணத்திலும் ஒரு கருத்தாக எண்ணி இருக்கின்றது. அதன் அடிப்படையில கூட்டணி அமைன்னு சொல்லிட்டு பாமகனுடைய தரப்புல தெரிவிச்சிருக்கிறாங்க. இனியாவது ஒரு விஷயத்த ஊடகங்களும் இங்க இருக்கக்கூடிய அறிவற்ற அரசியல் கட்சி புரிஞ்சுக்கணும், பாமக யாருடனும் கூட்டணி வைக்க கிடையாது, பாமகவுடன் தான் அனைத்து கட்சிகளும் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் என்ற வார்த்தையை வாக்கியத்தை அழுத்தம் திருத்தமா சொல்லுங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேர்ப்பது. நன்றி, வணக்கம்.